அருள் நீங்கி எல்லவை செய்து ஒழுகுவர். பொருள் நீங்கி பொச்சாந்தார் என்பர். அருள் நீங்கி எல்லவை செய்து ஒழுகுவர். கபிட்டல் டிவி நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். இன்று குரல் சொல்லும் கதை என்ற நிகழ்வில் 25 அதிகாரமான அருளது நிலை என்ற அதிகாரத்தின் 6 குரலுக்கு உடையும் கதையும் சொல்ல வந்திருக்கின்றேன். இந்த 6 குரல் என்ன சொல்கின்றது என்று சொன்னால், அருளில்லாத தீய செயல்களை செய்து வாழ்கின்றவர்களை ஊரவர்கள் தீயவர்கள், அருளில்லாதவர்கள் கெட்டவர்கள், இப்படி பலவாறு சொல்வார்கள். அப்போ அருள் உள்ளவன் என்ன செய்வான்? இரக்கம் கொள்வான், இறங்கி மற்றவர்களின் துன்பத்தை காண முடியாமல் இறங்குவான். தீயவர்களுக்கு அந்த நோக்கம் கிடையாது. அப்போ இந்த கதிரமலை என்ற திருடன் பொன்னுத்துறை அதிபரை பார்ப்பதற்காக வந்தான். வந்து தர்மலிங்கம் வீட்டை வந்தபோது தர்மலிங்கத்தின் வீட்டை பார்த்தான். அவன் முன்னுக்கும் பொன்னுத்துறை அதிபரை, அவனும் பொன்னுத்துறை அதிபரைத்தான் படித்தவன். அப்போ இப்போ வந்து அசுரர்களும் படைக்கப்படுறது சிவபெருமானால், மனிதர்களும் படைக்கப்படுவது சிவபெருமானால், நல்லவர்களும் தீயவர்களும் எல்லாரையும் படைக்கிறார் சிவபெருமான் தான். அப்போ உலகத்தில் வந்து படைப்பு தொழிலை செய்கிற சிவபெருமான் அருளை சேர்த்து படைக்கிறார் சிலருக்கு. சில எல்லாருக்கும் அருளை சேர்த்து படைத்தாலும் சிலர் தான் அந்த அருளை உணர்ந்து கொள்கின்றனர். அப்போ அவன் கதிரமலை வந்து பார்த்தான், நல்ல வீடு வாசல் அது இதென்று இருந்தது. அப்போ அவனுக்கு பொறாமையாக இருந்தது. அட, உழவு காசை அவன் ஒருத்தனிட்ட நீ கொள்ளை அடைச்சு இப்போ நல்லா இருக்கிறான்னு நினைக்கையில், அந்த கொள்ளை அடித்த பணத்தையாவது அருளாக அருளான நிலையில் நீ கொடுத்துதவ அதுவும் இல்லை. அப்போ அவர்களுக்கு, அருள் இல்லாதவர்களுக்கு இரக்கமன்றது வராது. இறங்குறது என்று தனது சகோதரன் மகன் மரத்தால் விழுந்து காலுடைந்து பெரும் துன்பப்பட்ட போதும் அவன் மனதில் இரக்கம் வரவில்லை. ஏனென்று சொன்னால் அவன் மனதில் அருள் இல்லை. அந்த அருள் இருந்தால் இறங்கி களவெடுத்த பணத்தையும் கொடுத்து உதவி வந்தால், ஒருதன் களவெடுத்துட்டான் சந்தத்தை தூண்டின, அதற்கு பிராய திட்டம் இருக்குது, அதை கொடுத்து ஆனால் இருந்தால் அந்த பணம் கொடுத்து முடிய கொள்ளையடித்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தானண்டா செய்த பாபமும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் என்று எங்களோட வேத நூல்கள் சொல்கின்றன. ஆகவே அருளை நம்பி வாழ்பவன் ஒருபோதும் அருளாளன், அதாவது அருளாளன் ஒருபோதும் கெட்டு நொந்து போவதில்லை என்றது உங்களுக்கு பொன்னுத்திர மாசத்தை வாழ்க்கை வரலாற்றில் இருந்து தெரியுது. ஏனென்றால் பொன்னுத்திர மாசருக்கு அவர் பொன்னுத்திர அதிபர் வந்து வீட்டில் அவரை அவற்ற மாணவர்களை வீட்டில் இருக்க அவற்ற மனைவி பிள்ளைகள் விடுறே இல்லை. போ இங்கே இருக்க வேண்டாமங்கோ, போய் அவரோட இருங்கோ, இதில் இருந்து எங்களோட கதைக்கிற கதையை நீங்கள் அவரோட கதைச்சால் அவருக்கு மன ஆறுதலாக இருக்கும். வெளிநாட்டில் இருந்தெல்லாம் வந்து கதைக்கிறாங்க, சிரிக்கிறாங்க, காசு கொடுக்குறாங்க, சொல்கிறாங்க, பக்கத்தில் இருக்கிற உங்களுக்கு போக முடியாமல் இருக்கோ என்று கேட்பார். அப்போ அதுவும் வந்து அருளாளன் தான், அருள் உள்ளவன் தான், இரக்கம் உள்ளவன் தான், பாசம் உள்ளவன், பண்புள்ளவன் தான், அதையும் செய்வான். ஒருத்தருக்கு நோய் துன்பம் என்றால் இறங்கி ஒன்றும் கொடுக்காட்டிலும் போய் பார்க்குறதுக்கும் ஒரு அருள் தேவை. அப்போ அப்படி ஒரு அருள் இல்லாட்டில் இரக்கம் வராது. இரக்கம் வந்தால் தான் யாராவது நோயாளரை அவர்கள் போய் பார்க்க முடியும். இதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்படாதே என்றார் கதிரேசன். மீண்டும் சந்திப்போம்.